கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக ஆயர்கள் மாமன்றம் 2023 அறிவித்தும் தொடங்கி வைத்திருக்கின்ற இக்காலச் சூழலில் நம்முடைய கூட்டாறு மறை மாவட்டத்தில் இந்த நாளில் அம்மாமன்றத்தினுடைய தொடக்க நிகழ்வு இத்திருப்பலியோடு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த மாமன்றத்தை பற்றிய ஒரு சிறிய முன்னுரையாகவே இன்றைய தொடக்க நிகழ்வு அரங்கத்தில் வெளியே நடைபெற்றது. நம்மில் பலருமே மழையினுடைய சற்று நெருக்கடி இருந்தாலும் அதனை கொஞ்சமாவது புரிந்து கொள்ள முடிந்திருக்கும் என நம்புகின்றேன். அதன் அடிப்படையில் இனி வருகின்ற இந்த காலத்தை, வருகின்ற ஏறத்தாழ ஈராண்டுகளை நாம் இந்த மாமன்றத்துடைய நிகழ்வு நாட்களாகவே காலமாகவே கொண்டாட இருக்கிறோம். இந்த ஆண்டின் மே மாதத்தின் ஒரு நல்ல நாளில் நம்முடைய திருத்தந்தை இந்த மாமன்றத்தை பற்றிய அறிவிப்பை வெளியிட்ட பொழுது திரு அவையானது கண்டிப்பாக மகிழ்ந்திருக்கும். ஆனால் இந்த மாமன்றத்தின் தேவையை அவர் உணர்த்திய பொழுது, அதனுடைய மைய கருத்தை வெளியிட்ட பொழுது பலருக்கும் அது சற்று வியப்பாய் ஆச்சரியமாயும் இருந்திருக்கும். ஆயர்களுடைய மாமன்றம் என்பது திரு அவையில் புதிது அல்ல. சொல்ல போனால் வத்திக்கான் திருச்சங்கத்தினால் அதனுடைய விளைவாக அன்றைய திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு ஆயர் மாமன்றம் என்ற நிகழ்வானது இதுவரைக்கும் 15 மாமன்றங்களை கண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதனுடைய வேர்கள் விவிலியம் தொடங்கி மீண்டும் வத்திக்கான் திருச்சங்கத்தில் புதுப்பொலிவு பெறுகிறது. வத்திக்கான் திருச்சங்கத்தின் 2 விதி தொகுப்புகள் இந்த மாமன்றத்திற்கு ஒரு சிறிய முளையாக வெளிச்சம் தருகிறது என்று சொல்லலாம். திரு அவையில் ஆயருடைய அருள் பணி கிறிஸ்தோஸ் டோமினோஸ் என்கின்ற அந்த ஒரு விதி தொகுப்பானது திருத்தந்தை தனியாக நம்பிக்கை அறநெறி வாழ்வு இவற்றை பற்றி மக்களுக்கு மீட்பு பணி சார்ந்த முடிவுகளை எட்டும் பொழுது தன்னோடு இணைந்த உலகளாவிய அனைத்து ஆயர்களோடும் தானும் இணைந்து எடுக்கின்ற ஒரு கூட்டு முயற்சியாய் முடிவாய் தேர்ந்து தெளிந்ததன் விளைவாய் இது வெளிப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆயருடைய குழாம் என்ற சிந்தனை வெளிப்பட்டது. கொலேஜியாலிட்டி ஆஃப் பிஷப்ஸ். இரண்டாவது, திரு அவை என்கின்ற விதி தொகுப்பு எண் 12 அந்த மாமன்றத்தின் இன்னொரு கூறையும் நமக்கு சுட்டிக்காட்ட தவறவில்லை. கடவுளின் அருளால் அருப்பொழிவு செய்யப்பட்ட நம்பிக்கையாளர்கள் அனைவருடைய நம்பிக்கையும் ஒருபொழுதும் தவறி விடுவது இல்லை என்ற சென்சுஸ் ஃபிடெயி என்கின்ற சொல்லாடலும் இதற்கு மிக அழுத்தமான ஆதாரமாக மாறுகிறது. நம்பிக்கை அறநெறி சார்ந்தவற்றில் ஆயர் தொடங்கி பொதுநிலையினரின் உறுதியானவர் ஈராக அனைவருடைய பொது கருத்தின்படி ஏற்படுகின்ற இந்த நம்பிக்கைதான் இயல்பிலேயே தவறாத பண்பினை கொண்டதாக மாறுகிறது என்று அது குறிப்பிடுகிறது. எனவே உலகத்தில் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு திருமுழுக்கு பெற்று அவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற அனைத்து நம்பிக்கையாளருடைய நம்பிக்கையும் ஒருபொழுதும் தவறாக மாறுவது இல்லை. அப்படியாயின் ஒரு திருத்தந்தை என்று மட்டுமல்ல, ஆயர்கள் என்று மட்டுமல்ல, திருப்பணியாளர்கள் என்று மட்டுமல்ல, அனைத்து நம்பிக்கையாளர்களும் கொண்டிருக்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கைதான் தவறாத நம்பிக்கையாக என்றும் திரு அவையில் வழிவழியாய் வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளும் பொழுது இந்த ஆயர் மாமன்றத்தினுடைய சிறப்பு நமக்கு புரிவிடுகிறது. இத
இதனை முன்மொழிந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தை தொடர்ந்து திருத்தந்தை ஆறாம் பவுல் 1965 செப்டம்பர் 15 நாள் அவர் ஒரு திருத்தூது கடிதம் மடல் ஒன்று வெளியிட்டார். அதனுடைய பெயர் அப்போஸ்தலிக்கோ சொலிச்சித்துவதோ என்று தலைப்பிட்டார். எவ்வாறு இணைந்து செயல்பட முடியும் என்பதை கருத்தாக்கமாய் அதில் கொண்டார். அதன் அடிப்படையில் 1967 இதுவரைக்கும் 15 ஆயர்கள் மாமன்றங்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. அது ஆயர்களை பற்றியதாக இருக்கலாம், புதுநிலையரை பற்றியதாக இருக்கலாம், அல்லது அருள் பணியாளர்களை பற்றியதாகவும் இருக்கலாம். இல்லை என்றால் இது நீதியை பற்றி பேசியிருக்கிறது 1974. இல்லை என்றால் 80 அது குடும்ப வாழ்வை பற்றி பேசியிருக்கிறது, ஃபமிலியாரிஸ் கொன்சார்சியோ. அல்லது இதனை கடந்து திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்கள் காலத்தில் இறை வார்த்தையை பற்றி அது பேசியிருக்கிறது. சமீபத்தில் அது குடும்ப வாழ்வை ஆமோரிஸ் லேத்தேசியா பற்றி பேசியது. அதனைத் தொடர்ந்து இறுதியாக அது இணைந்து வந்து பேசியது சொல்ல போனால் 2018 இளைஞர்களை பற்றிய ஒரு ஆவணமாக இருந்தது ஆயர்கள் மாமன்றம். கிறிஸ்துஸ் பீவித் என்கிற தலைப்பிலே, கிறிஸ்து வாழ்கிறார் என்கிற தலைப்பிலே வெளியிடப்பட்டது. பின்னர் அமேசான் இதில் நடந்த ஒரு மண்டல ஆயர் பேரவையாக இருக்கலாம். எது என்றாலும் 15 கடந்து 16 ஆயர் மன்றத்திற்கு நம்முடைய திருத்தந்தை அழைப்பு விடுத்திருக்கிறார். அதனுடைய மைய கருத்தை கேட்கின்ற பொழுதுதான் நம் அனைவருக்கும் ஆச்சரியம் என்று சொன்னேன். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் இந்த திரு அவையில் நம்பிக்கையும் அறநெறியும் சார்ந்த தலைப்புகள் மீட்பு பணிக்காக தரப்படுகின்ற பொழுது இது திரு அவை பற்றிய ஒரு தலைப்பாகவே மாறிவிடுகிறது. இன்றைய காலத்தின் அறிகுறிகளை எல்லாம் ஆய்ந்தறிந்து பார்க்கின்ற பொழுது இன்றைய தேவை ஏதோ ஒரு தலைப்பு எடுத்து அனைத்து ஆயர்களும் இணைந்து வந்து கலந்துரையாடுவது அல்ல, மாறாக இந்த திரு அவையை தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் குறுக்கு சாலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் திருத்தந்தை உளத்தில் கொண்டு இதனை விதைத்தார். அவர் தன்னுடைய எழுத்துக்களில் அதிகமாக பதிவு செய்தெல்லாம் இந்த கரிசனைகளாகத்தான் இருக்கின்றன. இன்றைய காலத்தை சற்று உற்று பாருங்கள் என்பதைத்தான் அவர் சொல்கிறார். அது பெருந்தொற்று காலமாக இதில் ஒருவர் தனித்து தன்னை காப்பாற்றிவிட முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரே படகில் தான் பயணம் செய்கிறோம் என்பதை நினைவுறுத்துகிறார். நாம் அழிந்தால் இணைந்து, காப்பாற்றப்பட்டாலும் நாம் இணைந்துதான். எனவே இன்று மானுட சமூகம் இணைந்து வாழ வேண்டிய ஒரு சூழலை உணர்ந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை காலம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது என்று சொல்கிறார். இதிலே வறுமை உற்றோர் அதிகமாக நம் பார்வையில் இருக்கிறார்கள். இதுவும் அழைப்பாக விடுக்கப்படுகிறது. புலம்பெயர்ந்து செல்வோரும் அகதிகளும் எய்திலிகளுமாக பலருமே இங்கும் அங்குமாக அலைபாய்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவதி உறுகிறார்கள் என்று சொல்கிறார். இன்னுமாய் அவர் இன்று ஏற்றத்தாழ்வு உள்ள சமூகத்தை அவர் பட்டியலிடுகிறார். திரு அவைக்குள்ளும் இங்கு இல்லாத சில பல காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லது இங்கு பாதிக்கப்பட்ட சிறார் தொடங்கி அனைத்து மக்களையும் அவர் பட்டியலிடுகிறார். திரு அவைக்குள்ளே இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற குருக்களுடைய ஆதிக்கத்தை அவர் முன்வைக்கிறார். இப்படியெல்லாம் பல்வேறு நிலைகளில் இந்த காலத்தை பற்றி நமக்கு முன்வைக்கின்ற திரு தந்தை மாறி வருகின்ற இந்த காலத்தில் திரு அவை தனக்குள்ளே சொகுசாக வாழ்ந்து சென்றுவிட முடியாது என்று சொல்கிறார். அது இன்று தனக்குள்ளே புதுப்பிக்கப்பட்டு சமூகத்தோடு தன்னை உறவிலே கலந்து கொண்டு உரையாடல் நடத்தி இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களோடும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு திரு அவையாக மலர வேண்டும் என்பதற்காக அவர் மைய சிந்தனையாக இணைந்து பயணிக்கும் திரு அவை என்பதை தருகிறார். நாம் எவ்வாறு இணைந்து பயணிக்க முடியும்? அதற்கு அருமையாக 3 கருத்து சிந்தனைகளை அவர் முன் வைக்கிறார். முதலில் அவ்வாறு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்றித்து வர வேண்டும், இணைந்து வர வேண்டும், பேதங்கள் கடந்து வர வேண்டும், சிறார் முதியோர் தொடங்கி சமூகத்தில் வாழ்கின்ற எல்லாரும் இணைந்து வர வேண்டும் என்று சொல்கிறார். இரண்டாவது, சிலர் மட்டுமே இந்த திரு அவையில் செயல்பட வேண்டும், அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு பிறரை ஆட்சி செய்வார்கள் என்றல்லாது அனைவருமே இந்த திரு அவையில் பங்கேற்க வேண்டும், பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும், பணி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே பங்கேற்பு என்று ஒரு குறுந்தலைப்பையும் தருகிறார்.
மூன்றாவது அவர் சிந்திக்க வரும்போது நம் திருவைக்குள்ளேயே உரையாடி கொண்டிருப்பதும் உறவாடி கொண்டிருப்பதும் மட்டுமல்ல ஆண்டவர் தந்த அந்த நற்செய்தியை அனைத்து மக்களும் வாழ வேண்டும் என்ற நற்செய்தியை உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்கள் நடுவிலும் நாம் கொண்டும் வாழ்ந்தும் நற்செய்தியுமாகவே இருக்க வேண்டும் என்று நற்செய்தி அறிவிப்பு என்று தலைப்பிடுகிறார். எனவே இணைந்து பயணிக்கும் திருவை ஒன்றிப்பு பங்கேற்பு நற்செய்தி அறிவிப்பு என்று சொல்கிறார். இந்த மாமன்றம் என்ற சொல்லே இதனைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. சென் என்றால் இணைந்து வருவதும், ஹோதோஸ் என்றால் பயணிப்பது பாதை என்பதாக பொருள்படுகிறது. எனவே சினட் அல்லது மாமன்றம் ஏதோ இருந்து கொண்டிருப்பது அல்ல, நாம் பயணித்துக் கொண்டு இருப்பது. அது இறையாட்சியை நோக்கிய பயணம், அனைவரும் முன்னோக்கி சென்று கொண்டிருப்பது. ஆயர் என்பதனால் முதன்மை இடத்தை அல்ல, மாறாக அனைவரும் இணைந்து திருகவையாக நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும் என்ற அழைப்பை அவர் முன்வைத்து நம்மை சிந்திக்க அழைக்கிறார். இதுதான் ஆச்சரியம். ஏதோ தலைப்பை தந்து நீங்கள் சிந்தித்து அதன் அடிப்படையில் ஒரு ஆவணம் வெளியிடப்படும் என்று அவர் சொல்லவில்லை. அது முதன்மையும் அல்ல என்று சொல்கிறார். ஆயர் மாமந்தம் என்றால் முடிந்தவுடன் அவற்றையெல்லாம் இணைத்து ஒரு திருத்துவது ஊக்க உரை அபோஸ்டாலிக் எக்ஸார்டேஷன் வரும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறார். மாறாக இது திரு அவையின் உள்ளார்ந்து ஒரு தன்மையாய், சொல்ல போனால் அவர் பயன்படுத்துகின்ற வாழ்க்கை வாழ்க்கை முறையாய் செயல்பாட்டு முறையாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மோதஸ் ஓபராண்டி என்றே சொல்கிறார். எனவே அது வாழ்கின்ற ஒரு முறையாக மாறிவிட வேண்டும். இதுதான் திரு அவை என்று அவர் கற்றுத் தருகிறார். இந்த அத்தகைய திரு அவையாக நாம் இல்லாது சென்று கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு எச்சரிக்கையையும் அவர் விடுக்கிறார். எப்படி புகிறார்? பத்து காரியங்களை அவர் பட்டியலிடுகிறார். முதன்மையான காரியம் அவர் சொல்வது நாம் இணைந்து வருவது, இணைந்து பயணிப்பதுதான் முதல் காரியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடக்க காலத்தில் திருத்தூதர் பணியில் சீடர்கள் ஆண்டவரை பின் சென்றவர்கள் அந்த பாதை என்றே அழைக்கப்பட்டார்கள். பயணித்துக் கொண்டிருப்பவர்கள், ஒரு இடத்தில் தங்கி விடுகிறவர்கள் அல்ல. திருவை என்பது பயணப்பட்டுக் கொண்டிருப்பதுதான் என்பதனை திருத்தூதர் பணிகள் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஆண்டவர் இயேசுவும் சொல்கிறார், நரிகளுக்கு வானத்து பறவைகளுக்கு பதுங்கு குழிகளும் கூடுகளும் உண்டு. மானுட மகனுக்கு இடம் இல்லை என்று சொல்வதன் அர்த்தமே அவர் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே நல்லவற்றை எல்லாம் செய்து கொண்டே செல்ல வேண்டும் என்பதைத்தான் முன்மொழிகிறார். எனவே இந்த ஆண்டவர் இயேசுவை பின் செல்லுகின்ற அவரை நம்புகின்ற நம்பிக்கையாளர்கள் சீடர்கள் இவ்வாறு இந்த பாதை ஆண்டவர் இயேசுவில் பயணித்துக் கொண்டிருக்கிற திரு அவையாக இருக்க வேண்டும் என்பது முதலில். அது நம்முடைய ஆழ்ந்த உணர்வாய் நம்பிக்கையாய் இருந்து கொண்டிருக்க வேண்டும். நாம் பயணிக்கின்ற திரு அவை என்பது முதலில். இரண்டாவது அவர் சொல்வது செவி கொடுத்தல். யாருக்கு? உடன் இருப்போருக்கு. எனக்கு தெரிந்தவர்களும் அறிமுகமானவர்கள் மட்டுமா? அவர் சொல்வது இல்லை. யாரெல்லாம் விளிம்பு நிலையில் கூட இருக்கிறார்களோ, குரல் எழுப்ப வலுவற்றவர்களாக இருக்கிறார்களோ, சமூகத்தில் திரு அவையில் உதாசீனப்படுத்தப்பட்டும் ஒதுக்கப்பட்டும் புறம் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய சன்னமான அந்த மெல்லிய குரலையும் கேட்கின்ற அளவுக்கு திரு அவை திறந்த உள்ளத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். திரு அவையிலிருந்து பிரிந்து சென்றவர்களுக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஏன் இந்த திரு அவையை விட்டு வெளியேறுகிறார்கள்? எனவே செவி கொடுத்தல் என்பது இரண்டாவது. திறந்த மனதோடு திறந்த உள்ளத்தோடு அனைவருக்கும் செவி மடுத்தல். இன்னாருக்கு இன்னாருக்கு மட்டும் என்றல்ல, திரு அவையில் இருக்கிற அனைத்து மாந்தருக்கும், பெண் ஆண் மாற்றுத்திறனாளிகள் சிறார் இளைஞர்கள் முதியவர்கள் நோயாளர்கள் கைவிடப்பட்டவர்கள் கைம்பெண்கள் அபலைகள் யார் என்றாலும் அனைத்து விளிம்பிலும் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டும். மூன்றாவது அவர் சொல்வது நாம் உரையாடுவது, நேர்மையான மனதோடு உரையாடுவது. பிறரில் கொள்கின்ற கரிசனையும் அக்கறையும் அன்பினால் நாம் உரையாடுவது என்று சொல்கிறார். எல்லாருக்கும் உரையாட வாய்ப்பளிக்க வேண்டும் திரு அவை என்று சொல்கிறார். இங்கு யாருடைய குரல் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கும்,
கண்டிப்பாக ஒரு ஆயர், ஒரு அருள் பணியாளர். சற்று பங்கு அருள் பணி பேரவை, அங்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் அங்கே ஒரு மூலையில் அருள் சகோதரி சொன்னால், இல்லை என்றால் திருத்தூது கழகங்கள், அதிலும் யார் ஆண்கள் என்றால், இப்படி சிலருடைய குரலை கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது கரிசனையோடும் அன்போடும் அக்கறையோடும் அனைத்து மக்களுடைய குரலையும் கேட்க வேண்டும். அதனை செய்வதற்கு அன்போடு அவர் அழைக்கிறார். நான்காவது, பணியில் அனைவருமே பங்கேற்பது என்று சொல்கிறார். இது சிலருக்கான பணிகள் இருக்கின்ற ஒரு திரு அவை அல்ல. திருமுழுக்கு பெற்ற அனைவரும், நம்பிக்கையாளர் அனைவரும் பணி செய்ய அழைக்கப்பட்டவர்கள்தான். எல்லாருக்கும் பணி அவர்கள் அவர்கள் விதத்தில் அழைக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்டு தரப்படுகின்ற பணியாக இருக்கிறது. அருள் பணியாளர் மட்டும் இந்த திரு அவையில் பணியாற்றுகிறவர்கள் அல்ல, ஆயர்கள் மட்டும் இங்கு பணியாற்றுகிறவர்கள் அல்ல, அருள் சகோதரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு பணியாற்ற அனுப்பப்படுகிறவர்கள் அல்ல. நாம் வாழ்கின்ற இந்த திரு அவையில் அனைவருக்குமே பணி தரப்படுகிறது. அந்த பணியை செய்வதில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், அதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஐந்தாவது, நம்முடைய திருத்தந்தை சொல்வது கொண்டாடுதல். இறை வார்த்தையையும் நற்கருணையையும் நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார். அத்தகைய ஒரு இறை சமூகம் தான் கடவுளுக்குரிய பயணம் செய்கின்ற திரு அவையாக இருக்க முடியும். அழைக்கின்ற இறை வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய மறைபொருட்களை அருள் சாதனங்களை கொண்டாடுகின்ற அந்த திரு அவையாக அது இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆறாவது, நம்முடைய திருத்தந்தை சொல்வது நாம் நம் உடன் வாழ்கின்ற பிற சபையினரோடு எவ்வாறு தொடர்பு கொண்டிருக்கிறோம், நாம் உரையாடல் நடத்துகிறோம் இந்த கேள்வி எழுப்புகிறார். கடவுளை நம்பிக்கை கொள்ளுகின்ற மாந்தர் நம்மை கடந்தும் இருக்கிறார்கள், கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட பிற சபையாளர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு உரையாடல் நடத்துவது இன்று தேவை. கிறிஸ்தவ ஒன்றிப்பின் தேவை இன்று அழுத்தமாக உணரப்படுகிறது. எனவே அதனையும் அவர் முன்மொழிகிறார். அடுத்ததாக, திரு அவைக்குள்ளும் சமூகத்துக்குள்ளும் நாம் உரையாடல் நடத்துவது என்று திரு அவையை கடந்த சமூகத்தில் பார்வையை பதிக்கிறார். வெளியே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அங்கும் கூட நாம் உரையாடல் நடத்த வேண்டும். நாம் இந்த உலகிலே திரு அவை தனித்து செயல்பட அழைக்கப்பட்டது அல்ல. முன்னுரையில் சொன்னது போல தீவு அல்ல, மாறாக உறவு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட நாம் இந்த மானுடத்திற்காக இணைந்து செயல்படுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை. எட்டாவது, நம்முடைய திருத்தந்தை சொல்வது இங்கிருக்கின்ற அதிகாரமும் தலைமைத்துவமும், அதில் நாம் எவ்வாறு பங்கேற்கிறோம், பகிர்ந்து கொள்கிறோம். இது சிலரிடம் மட்டும் கடவுள் கொடுத்த பொறுப்பு அல்ல. சிலர் ஆயர்களாய், அருள் பணியாளர்களாய், நற்செய்தி அறிவிப்பாளர்களாய் என ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு தரப்படுகின்ற இந்த அதிகாரம் என்பது பணி செய்வதற்கே அன்று பிறரை ஆதிக்கத்தோடு அடக்கி வைப்பதற்கு அல்ல. பணி செய்வதற்கு அனைவருக்கும் தரப்படுகின்ற இந்த வாய்ப்பை, தலைமைத்துவத்தை பயன்படுத்திக் கொள்வது இன்று எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்று கேள்வியும் அவர் எழுப்புகிறார். ஒன்பதாவது, அவர் சொல்வார், நாம் தேர்ந்து தெளிய வேண்டியதும் முடிவு எடுக்க வேண்டியதும் தேவை. நாம் ஒருவர் ஒருவருக்கு செவி கொடுக்கிறோம் என்றால் நாம் அனைவரும் இணைந்து தூய ஆவியாருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்வார். எனவே அந்த ஆவியானவர் இக்காலகட்டத்தில் இந்த திருவிழாவை எவ்வாறு வாழவும் இயங்கவும் முன்னோக்கி பயணிக்கவும் வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறாரோ அதை அனைவரும் இணைந்து வந்து தேர்ந்து தெளிவது, அதன் அடிப்படையில் முடிவெடுப்பது. ஒருவர், இருவர், சிலர் முடிவெடுத்து பிறருக்கு கொடுத்து கொண்டிருப்பது அல்ல, அனைவரும் கலந்துரையாடி கடவுளுடைய விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து அதை முடிவாக கண்டுகொள்வது என்று சொல்கிறார். இறுதியாய் பத்தாவது, அவர் சொல்வார், இதுதான் இணைந்து பயணிக்கின்ற திரு அவையாக இருந்து கொண்டிருக்கும், எ சிங்கிள் சர்ச். இது இவ்வாறுதான் இருந்து கொண்டிருக்கும். எனவே இத்தகைய ஒரு இணைந்த பயணம் இந்த நம் அனைவரிடமும் கடவுளால், திருத்தந்தையால் எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லலாம். அன்பு மக்களே, அப்படி என்றால் நம்முடைய மறை மாவட்டத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? திருத்தந்தை உலகளாவிய விதத்தில் அக்டோபர் 9 மற்றும் 10 நாட்களில் இதனை தொடங்கி வைத்திருக்கிறார். அருமையான சிந்தனை, தியானம், திருப்பலி நிகழ்த்தி அவர் இதனை தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் அக்டோபர் 17 அன்று
அல்லது அதனை தொடர்ந்த நாட்களில் தொடங்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். நமக்கு இரு வாரங்கள் நம்முடைய அருள் பணியாளர்கள் ஆண்டு தியானத்தை மேற்கொண்டார்கள் இரு குழுக்களாக. எனவே 17ஆம் நாள் நம்மால் நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதுவும் நல்லது, இந்த 1000 மாமண்டத்திற்கு முன்பாக நல்ல தியானத்தோடு இதை தொடங்கி இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு மேலிடுகிறது. எனவே அதனை கடந்து இன்றைய நாளில் நம்முடைய மறை மாவட்டத்தை நாம் தொடங்குவதில் இறைமக்கள் நாம் அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய திருத்தந்தையுடைய இந்த அழைப்பை ஏற்று நம்முடைய மறை மாவட்டத்தில் இன்று இருந்து இது தொடங்குவதன் அடையாளமாகத்தான் தொடக்க விழா நடந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற இந்த திருப்பலியோடு நாம் ஆரம்பிக்கின்றோம். அன்பு மக்களை, என்ன செய்யலாம், இது எவ்வாறு நிகழும் என்று பார்த்தால் சுருக்கமாய் மூன்று நிலைகளில் இது அமையப் போகிறது. முதலில் மறை மாவட்ட அளவில் இது நிகழ்கிறது. நம்முடைய மறை மாவட்டத்தில் இன்று தொடங்கி இருக்கிறோம் என்றால் இந்த 10 நான் சொன்ன இணைந்து பயணிக்கும் திருவவைக்கான 10 பண்புகளை கூறுகளை உள்ளடக்கிய சில கேள்விகள் நம் நடுவே வரும். நம்முடைய பங்கில், பங்கு அளவில் மட்டுமல்ல, பங்கில் இருக்கின்ற சிறு சிறு அமைப்புகள் எல்லாருமே பங்கேற்கின்ற, ஆயிரம் மட்டும் பங்கேற்கிற மாமந்தம் இது அல்ல. மாறாக உலகளாவிய விதத்தில் இருக்கிற அனைத்து நம்பிக்கையாளரும் விளிம்பில் இருக்கிற அனைத்து மக்களும் இணைந்து பங்கேற்கின்ற ஒரு மாமன்றமாக இது மாறப்போகிறது. எனவே நம்முடைய பங்கின் எல்லா நிலையில் இருக்கிறவர்களும் இது பங்கேற்பதுதான் இதனுடைய சிறப்பு. யாரும் கைவிட்டு விடாது. இது ஏதோ கேள்விகள் வரும், நாங்கள் பதில் எழுப்பி அனுப்பிவிடுவோம் என்பது அல்ல. அது நம்முடைய முதன்மையும் அல்ல. மாறாக இணைந்து பயணிக்கின்ற திரு அவையின் இந்த பண்புகள் நம் நடுவே இருக்கின்றனவா, இருக்க என்ன செய்யலாம், அதை எப்படி வளர்த்தெடுப்பது என்பதை பற்றிய கலந்துரையாடல் தொடர் கலந்துரையாடலாக நம்முடைய குழுக்களில் சென்று கொண்டே இருக்க வேண்டும். பங்கும் இணைந்து பயணிக்கின்ற திரு அவையாய், அது இணைந்த மறை மாவட்டமும் அவ்வாறு, இந்த உலகளாவிய திரு அவையை அவ்வாறு செல்வதற்கு முதலில் மறை மாவட்ட அளவிலான இந்த தொடக்க நிலை நடைபெறுகிறது. இன்று தொடங்கி வருகின்ற ஜனவரி வரைக்கும் நம்முடைய மறை மாவட்டத்தில் எல்லா மறை மாவட்டங்களிலும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கும். அதில் பெறப்படுகின்ற சில கரிசனைகள், கலந்துரையாடலின் விளைவுகள் தொகுக்கப்பட்டு இந்திய அளவில் அனுப்பி வைக்கப்பட்டு அது ரோமைக்கு செல்கிறது. இதுதான் பொதுவான முறை. இதை யார் செய்வார்கள்? ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் இரண்டு தொடர்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இணைத்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் இந்திய அளவிலும் ஒவ்வொரு நாட்டிலும் இருப்பார்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் அருள்பணி குழுக்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அருள் பணியாளர் வில்சன் மற்றும் அருள் சகோதரி மேரி எஃப்எம்எம் சபையை சார்ந்தவர்கள் தொடர்பாளர்களாக இருப்பார்கள். இவர்களை சூழ்ந்து மறை மாவட்டம் நிர்வாகம், அத்தோடு மறைவட்ட அருள் பணி முதன்மை அருள் பணியாளர்கள், பொதுநிலையினர், இளைஞர் என பலருமே இணைந்து ஒரு குழு இருக்கும். அவர்களையும் கடந்து அடுத்த கட்டமாக கருத்தாளர்கள் இருப்பார்கள். இவர்கள் நம்முடைய பங்கிற்கு இதனை பற்றி எடுத்து சொல்வார்கள். நாம் முகவர்களாய் இதனை எடுத்து நம்முடைய பங்கிலே எல்லா நிலையில் உள்ளவரிடமும் கலந்துரையாட வேண்டும். இங்கிருந்து யாராவது வந்து அதை நடத்த மாட்டார்கள். நாமே திருத்தந்தையுடைய இந்த அழைப்பை கொண்டு நம்முடைய பங்கில் நாம் கலந்துரையாடுவதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இது முதல் கட்டம். இரண்டாம் கட்டம் ரோமையில் இது தொகுக்கப்பட்டு கண்டங்கள் அளவில் தரப்படுகிறது. அடுத்த ஆண்டு செப்டம்பர் தொடங்கி 2023 மார்ச் வரைக்கும் இது நிகழும். அது கண்டங்கள் அளவில் நடைபெறும். ஆசிய கண்டம் இப்படி 5 கண்டங்களிலும் இது நிகழும். அதன் பின்னர் அது தொகுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு அந்த ஆவணமானது 2023 அக்டோபர் ஆயர்கள் மாமன்றத்தில் வைக்கப்படும், கலந்துரையாடப்படும். அது மீண்டும் ஆயர்கள் மட்டும் இருக்க மாட்டார்கள். தலைப்பு ஏனோ ஆயர்கள் மாமன்றம், ஆனால் அவர்கள் மட்டும் இருப்பது அல்ல. மாறாக எல்லா நிலையில் உள்ளவர்களும், ஏன் திரு அவையை சாராத பிற சபைகளை சார்ந்தவர்களும், அதையும் கடந்து இறையியலாளர்கள், அதையும் கடந்து பிற சமயத்தை சார்ந்தவர்கள் என பலருமே பங்கேற்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இது நிகழப்போகிறது. மிகச்சிறப்பான ஒரு காலகட்டத்தில் அன்பு மக்களை நாம் இருக்கிறோம். திரு அவை தன்னை மீண்டும் அந்த ஆழ்ந்த பொருளை உணர்ந்து கொள்ளவும் புதுப்பித்துக் கொள்ளவும் அதனை கண்டுணர்ந்து அவ்வழியில் செல்லவும் இந்த மாமன்றம் கண்டிப்பாக உதவும் என நம்புவோம். வெறும் ஆவணத்தோடு நின்று விடுகிற மாமன்றமாக இது இராது என்பது திருத்தந்தையுடைய ஆழ்ந்த விருப்பம். இது தொடர் நிகழ்வாகவே
எல்லா இடங்களிலும் சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆழ்ந்த விருப்பம். எனவே நாம் இதனை தொடங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம், அதை செய்வதற்கு முனைந்து செய்வோம். ஆண்டவர் இக்காலத்தில் நம்மை இணைந்து பயணிப்பதற்காக கேட்கின்ற பொழுது யாரையும் விட்டுவிடாது. நம்முடைய திருவையில் இருக்கிற எல்லா மக்களையும் நாமும் ஏற்றுக்கொண்டு திறந்த மனதோடு செவியும் எடுத்து இணைந்து தேர்ந்து தெளிந்து ஆவியானவருடைய அந்த வள்ளித்துணையில் ஒளியில் நாம் முன்னோக்கி இணைந்து பயணிக்கின்ற திருவையாக என்று மாறுவோம். இதை பற்றிய இறைவேண்டல் இன்று வெளியிடப்படுகிறது. இதை பற்றிய விளக்க குறிப்புகள் சிறு புத்தகமாக ஏடாக நமக்கு தரப்பட இருக்கிறது. இவற்றை எல்லாம் சற்று ஆழ் அமர்ந்து வாசிப்போம், புரிந்து கொள்வோம், அதன் அடிப்படையில் செயல்படுவோம். தொடர்ந்த நிகழ்வுகளுக்கான செய்திகள் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும், ஊடகத்தின் வழியாக தரப்பட்டு கொண்டே இருக்கும், அதையும் கடந்து எழுத்து வடிவிலாகவெல்லாம் இது வந்து கொண்டிருக்கும். நாம் இணைந்த ஒரு திரு அவையாக அந்த இயேசுனுடைய ஆற்றலால் தூய ஆவியின் வழி நடத்துதலில் கடவுள் அன்பினிலே என்றும் பயணிக்கின்ற திரு அவையாக மாறுவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆமென்.